Hi guys, welcome to Anu's Kitchen and Lifestyle. Today's special, already in our videos, munnadiye paathirupeenga. Namba Magesh vandu car vandu vaangirukkan. So adodeye celebration videos dhaan paathirupeenga. Adoda sweet aana memorable aana or moments dhaan indha video la paaka poringa. Already vandu naanga oru 3 month before poite car vandu Thambarathla naanga paathittu enna car vaangalam appdin solli decide pannirundom. So already naanga vandu paathu engalukku pidicha andha model பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸில் இருக்கக்கூடிய ஹாரியர் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து சஃபாரியும் ஹாரியரும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் அந்த கான்செப்டில் தான் இருந்தோம். அம்மாக்கும் எனக்குமே பார்த்ததில் ரொம்பவே பிடிச்சிருந்தது ஹாரியர் தான். ஸோ நாங்கள் ஆக்சுவலி வந்து பார்க்க வந்த கார் இது தான், இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அம்மாவோட ஃபீட்பேக் கேட்கணும். ஓகேவா? இதுல வந்து சன்ரூஃபோட இருக்கும். சோ அந்த மாடல் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம அவுட்டோர்ல போறப்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சோ அதுக்காக தான் நாங்க இதை டிசைன் 3 month பிஃபோர் போகிறப்ப நாம் வந்து காருக்கு அட்வான்ஸ் பண்ணி நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து டுடே ஸ்பெஷல் கார் டெலிவரி தான். ஸோ இன்றைக்கி கார் வாங்க டெலிவரி கார் வந்து டெலிவரி பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மகேஷ் எல்லாம் வந்து முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸோடு போயாச்சு. நாங்கள் வந்து ஒரு 2:00 2:30 அபவ் இருக்கோம். அந்த டைமுக்கு நாங்கள் கிளம்பணும். நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு போகிறதுக்காட்டியுமே பசங்க கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த மூமெண்ட்ல. இப்போ நினைச்சா கூட அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. மகேஷ் எப்பயுமே வந்து கார்லாம் வந்து இப்படி இருக்கணும், இந்த மாதிரி வாங்கணும், அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பான். ஸோ இன்னைக்கு அவனோட கனவு தான் நினைவாக போகுது. ஸோ அதுக்காண்டியும் நாங்கள் வந்தாச்சு டாடா மோட்டார்ஸ். இதுதாங்க கார் டெலிவரி ஷோரூமு. ஸோ பார்த்தீங்கனாலே ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் நம்மளோட கார் வந்து இங்கே தான் நின்றுட்டுருக்கு. நாங்கள் வர்றப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோரூமில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெளியே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து எல்லா சானிடைசர்லாம் போட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே அவங்க ப்ராப்பராக பண்ணுறாங்க அந்த ஷோரூமில். ஷோரூமே கொஞ்சம் ரொம்பவே நீட்டாகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஷோரூம் வந்தாச்சு. வந்து பாருங்கள் காவியா வந்து இந்த கார் வாங்கலாம் அந்த கார் வாங்க. காவியாவுக்கு வந்து ஆல்ரெடி நாங்கள் ஃபஸ்ட்டு பிஃபோராக புக் பண்ண போனப்போ நாங்கள் கூட்டிகிட்டு போல. பாருங்கள் இதுதான் நம்மளுடைய வாங்க போகிற டாடா மோட்டார்ஸோட ஹாரியர் கார் வந்து நின்றுட்டுருக்கு. இன்னுமே நாங்களுமே பார்க்கல. ஃபுல்லாக ப்ளூ கலரில் ஸ்க்ரீன் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எனிவே மகேஷோட பல நாள் கனவு இன்னைக்கு நினைவாக போகுது. பாருங்கள் அவனோட ஃபேஸ்லையுமே அவ்வளோ சந்தோஷம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. மகேஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்து வீடியோஸ்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோஸ்லாம் வந்து மகேஷோட ஃப்ரெண்டு தான் எடுத்தாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்களோட அந்த சூப்பரான மூமெண்ட்டை சூப்பராக எடுத்திருந்தாங்க. We'll be right back.
நம்மளோட கார் வந்து ஸ்க்ரீன் அணுக்கிட்ட பிறகு நம்ம பூஜை எல்லாம் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து அம்மா கற்பூரம் வச்சு காருக்கு ஆரத்திலாம் எடுத்தாங்க. ஸோ குங்குமம் ஒவ்வொரு ஃபோர் வீலர்ஸ்க்கும் ஃபோர் வீல்ஸ்க்குமே குங்குமம் மஞ்சள் இட்டு நம்ம நல்ல மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணோம். கோயிலுக்குமே வந்து குலதெய்வம் கோயிலுக்குமே கூட ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டு போவோம். பட் ஆனால் நம்ம கார் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நாங்கள் கொஞ்சம் என் அம்மாவே கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அங்கேயே போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணி பண்ணியாச்சு. காரை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு கேக் கட்டிங் வச்சோம். பிஎம்பி அப்படின்னு சொல்லி போட்டு மகேஷோட ஃபினான்ஸ் ஆஃபீஸோட கோட்வேர்டு தான் அது, பிஎம்பிங்கிறது. ஸோ நாங்கள் வந்து குட்டியாக ஒரு கேக் கட்டிங் அன்றைக்கி பண்ணோம். ஸ்வீட்டெல்லாம் வாங்கி அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கு ஷோரூமில் இருக்க எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. என்னால் அதை வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வீடியோவுமே கொஞ்சம் டல்னஸ்ஸாக தான் இருக்கும், லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால. ஸோ ஒரு கேக் குட்டியாக ஒரு கேக் கட்டிங்கு, நம்ம அந்த ஜாலியான ஒரு மூமெண்ட்டில் அந்த கேக் கட்டிங்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஸோ நம்ம புதுமா பாருங்கள், ஏரி கார் மேலே ரெடியாக உட்காந்துருக்கு, கேண்டியில் வந்து ஊதுறதுக்காண்டிட்டு சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. இங்கே பாருங்க அந்த ஆரியட் போட்டிருக்க அந்த ஸ்க்ரீன் பின்னாடி முன்னாடி போயிட்டு புசுமாவும் காவியாவும் ஸ்டில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஃபர்தராக ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சைனப் ஆகிட்டு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸு, என்னெல்லாம் ஃபர்தராக, என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்றது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அங்கே திட்டத்திட்ட ஒரு 2 hours கிட்ட ஆகிடுச்சு.
நாங்கள் இப்போ இந்த டைம் இப்போ என்ன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:00 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம கிளம்புறதுக்குமே லேட் ஆயிடுச்சு. கோயில் எல்லாமே மூடிடுவாங்கன்னு நினச்சிட்டு தான் நாங்கள் கிளம்பினோம். பட் ஆனால் வந்து இங்கே ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்க லேட் ஆனதுனால சரி நம்ம இன்றைக்கி இல்லை மறுநாள் கூட நம்ம போயிட்டு பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷனில் தான் நாங்கள் இருந்தோம். பார்த்தீங்கன்னா காவியா பாருங்கள், அவங்க டாடி கிட்டே நம்ம இந்த கார் வாங்கணும், அந்த கார் வாங்கணும், இது மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும்ன்ட்டு அங்கே ஒரு தனியாக டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கு திட்டத்திட்ட 7:30 அபோவ் அப்படி ஆகிடுச்சுங்க. சென்னையிலேருந்து நம்ம கிளம்புறதுக்கு டிராஃபிக்குமே கொஞ்சம் 8:00 மேலே கிளியராக இருக்கும்னு தான் நாங்களுமே கம்முன்னிருந்துட்டோம். அதுக்கப்புறம் அம்மாவும் ஆல்ரெடி வந்து அவங்க வந்து கீ கொடுத்தாச்சு. அப்புறம் அப்பாவும் அம்மாவும் பிடிச்சி மகேஷ்க்கு ஆசீர்வாதம் பண்ணி கீ செயின் எடுத்து காரோட கீ கொடுத்தாங்க. ஸோ இந்த மூமெண்ட்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார் வாங்குறப்ப அதோட செலிப்ரேஷன், அதுக்காண்டி நம்ம பண்ணுற விஷயங்கள், ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வீட்டுக்கு வர போதுன்றப்ப அதோட ஹாப்பினஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு ஸ்வீட்டான மூமெண்ட்ஸை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோடு நம்ம என்ஜாய் பண்ணுன்றதுக்காக தான் நான் இந்த பிளாகே நான் எடுத்தேன். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஆரியர் கார் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.